இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன்னா செட், இங்கே வந்து டூ செட் இருக்கும், ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு. இப்போ ஏயில் வந்து இங்கே ஃபோர் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பியில் வந்து ஒரு சிக்ஸ் எலமெண்ட் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஆரோ போய் சேர்றது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ஏயோட இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ ஒன்னோட இமேஜ் வந்து ஏ, டூவோட இமேஜ் பி, த்ரீயோட இமேஜ் டி, ஃபோரோட இமேஜ் வந்து சி. அப்போது இங்கே ஏயில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே பியில் வந்து இமேஜ் இருக்குது. அதையும் தவிர பியில் எக்ஸ்ட்ரா டூ எலமெண்ட் இருக்குது பாரு, இஎஃப். இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே ஏயில் இருக்க எந்த எலமெண்ட்டுக்கும் இமேஜ் ஆட்டு இல்லை. ஓகேயா? ஸோ இப்படி கோடமெண்டில் ஏதாவது எலமெண்ட்டு ஏயில் இருக்க எலமெண்ட்டுக்கு இமேஜாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அதுக்கு வந்து ரீசன் எழுதுறையாக இருந்துச்சுன்னா there exists at least one element in B which is not the image of any element of A. அப்படி சொல்லலாம் ரீசன். இல்லை ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா range of F is a proper subset of codomain. So codomainனா என்னது? B. ஓகேயா? ஸோ பி வந்து, பியில் இருக்க எலமெண்ட் வந்து மொத்தம் சிக்ஸ் எலமெண்ட் இருக்குது, அப்படி தானே? ஆனால் நமக்கு ரேஞ்ச் எத்தனை கிடைக்குது? ஒரு ஃபோர் தான் கிடைக்குது பாரு, ஏ பி சி டி. ஸோ இப்போ இந்த ஃபோர்னு தான் நம்மளோட ரேஞ்ச். ஓகே, ஏபிசிடி. ஆனால் பியில் அதை விட அதிகமான எலமெண்ட் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடமெயின். கோடமெயினில் ரேஞ்சை விட அதிகமாக எலமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் ரேஞ்சை வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடமெயின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருந்துச்சுனாலும் நம்ம என்னன்னு சொல்லலாம், அதை இன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகே? ஸோ அப்போ இன்டூ ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடமெயின். அப்படின்னா கோடமெயினில் ஏதாவது எலமெண்ட் வந்து ஏயில் இருக்கிறதுக்கு இமேஜாக இல்லாமல் இருக்கணும். அதுதான் என்னது, இன்டூ ஃபங்க்ஷன். ஓகேயா? ஸோ இது வந்து வேறு ஏதாவது டைப் இருக்கான்னு பார்க்கணும் இந்த டயக்ராம். ஸோ சப்போஸ் ஒன் ஒன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஒன்று ஒன்றானு செக் பண்ணால் எப்படி இருக்கணும், ஏயில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே பியில் டிஃப்ரெண்ட்டான இமேஜ் இருக்கணும், அப்படி தானே? ஸோ இப்போ ஏயில் வந்து ஒரு நாலு எலமெண்ட் இருக்குது. ஸோ பியில் அந்த நாலு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான நாலு இமேஜ் இருக்குது தானே? அப்படி இருந்துச்சுனாலே நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம் தானே? ஸோ அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆஃப் ஏ ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் பி. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை எதுன்னு கூட, ஒன் ஒன் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். ஓகேயா?